ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் என்ன முடியணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயருக்காக நம்ம என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எக்ஸாமினேஷன் டிப்ஸ்லாம் நம்ம என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம என்ன முடியும்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நிறையா பசங்க இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மார்க், அதாவது இன்டர்னலில் நீங்கள் எந்த எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 100க்கா இல்லை 70க்கா இல்லை 60க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா மாறுறது வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும், தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் தியரி சப்ஜெக்ட் ஆஃப் ஆல் யூஜி பிஇ பிடெக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜியில் எம்இ எம்டெக்கு, அதாவது எம் அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம்ஸ் ஃபார் நான் அட்டானமஸ், அதாவது அட்டானமஸ் காலேஜுக்கு கிடையாது, நான் அட்டானமஸ் அஃப்லியேட்டட் காலேஜ் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து. இது யாருக்கு வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அக்செப்ட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூஜியிலே ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்டு பைத்தான் ப்ரோக்ராம் இங்கிலீஷ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது இல்லாமல் மீதி சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது தான் கொஸ்டின் பேட்டர்ன். என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100க்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட் ஏ பிசின்னு மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் நீங்கள் எழுதியே ஆகணும். நம்பர் ஆஃப் சாய்ஸ் வந்து கிடையவே கிடையாது. 10 கொஸ்டின் எழுதணும், மொத்தம் 20 மார்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 மார்க் கொஸ்டின். அது எத்தனை கொஸ்டின் எழுதணும்னா 5 கொஸ்டின் எழுதணும். இது வந்து எய்தரா சாய்ஸ் டைப்பில் இருக்கும். அதுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 13 × 5 எவ்வளோ, 65 மார்க். சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் எழுதணும், சி பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க், அதுவும் எய்தரா சாய்ஸ் டைப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், அப்போ 15 மார்க் மொத்தம் சேர்த்து 100 மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மேக்ஸிமம் அதாவது பார்த்திங்கன்னா நிறையா சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் தான் இருக்கும். அது இல்லாமல் சரியா, இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட்னு சொல்லி மேலே கொடுத்துருந்தாங்களா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சப்ஜெக்ட், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது பார்ட் ஏ பி ஏபி மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்னை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா நேற்று உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் போட்டிருந்தோம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து 50க்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 100க்கு தான் உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் இருக்கும். சரியா, அப்படிங்கிறப்ப அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே உங்களுக்கு ஐ காலில் லிங்க் சோகவும் பாருங்கள், கண்டிப்பாக அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பியில் வந்து பார்த்திங்கன்னா ஏல வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், 10 கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக 10 கொஸ்டினுமே எழுதி ஆகணும், 20 மார்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், அது மொத்தம் 16 கொஸ்டின், எல்லாமே எய்தரா சாய்ஸ் டைப்பில் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க். சரியா, அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க எல்லாருமே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் தான் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே இருந்துச்சு பாருங்கள் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா அதே பேட்டர்ன் தான். அதாவது ஏபின்னு 2 பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, 10 கொஸ்டின் இருக்கும், 10 கொஸ்டின்மே நீங்கள் எழுதி ஆகணும், 20 மார்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 16 கொஸ்டின், அதில் வந்து பார்ட் பி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 80 மார்க். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 மார்க் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது எம்பிஏ பேட்டர்ன், இது வந்து எம்பிஏக்கு தேவைப்படுச்சுன்னா இன்டகிரேட்டட் 5 இயர் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பிஆர்க் ஸ்டூடெண்ட்னா இதுவும். அப்போ உங்களுக்கு இந்த சப்போஸ் இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. 2 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எழுதி ஆகணும் எல்லா 2 மார்க்கு. அதை நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய டவுட்ஸ் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, எத்தனை மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.